எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மூணாறு ட்ரிப்போட வீடியோவோட பார்ட் ஒன் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா பார்ட் டூ வீடியோ. ஸோ டே டூவில் வந்து நாங்கள் ஜிப்லைன் போனது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பார்ட் ஒன்லேயே வந்து சொல்லியிருப்பேன், அதோட கண்டினியூஷன் தான் இது. இந்த ஜிப்லைனில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு பிலோ இருக்கிற கிட்ஸ் வந்து அலவுட் கிடையாது. என்னோடய சனுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவர் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டார். இந்த மாதிரி கிட்ஸ் போகிறதுக்கு அவங்க சைட்லேருந்து ஒரு கைட் வந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கைட் கூட அவர் ஜாலியாக போயிட்டு வந்தார். இந்த ஜிப்லைனுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இந்த ஸ்கை ஸ்விங்குன்றது இருக்குது. இதிலேருந்து ஒரு பர்சன் வந்து ஜிப்லைன் அண்ட் நின்று எங்ககிட்ட வந்து ஃபோட்டோஸ் காமிச்சு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஆக்சுவலாக இது நாங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம், பட் அங்கே இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. சரி, அவர் சொன்ன உடனே நம்ம இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த ஸ்கை ஸ்விங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக போனால் பர் பர்சனுக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க, பட் நாங்கள் நிறைய பேர் போனதுனால எங்களுக்கு வந்து பர் பர்சன் 350 வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஜிப்லைனில் போனதை விட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 ஸ்விங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த 350 ருபீஸ்க்கு. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரு மீடியம் ஹைட் வைப்பாங்க, செகண்ட் ரவுண்டில் மட்டும் நல்ல ஹைட் வைப்பாங்க. ஸோ அது இன்னுமே த்ரில்லிங்காக இருக்கும். இந்த ரைட்லேயுமே என்னோடய பையன் வந்து நான் கண்டிப்பாக அது விளையாடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சாரு. அவருக்கு மேலே என் பொண்ணு ரொம்ப அடம் பிடிச்சாங்க. ஸோ என்னோடய சன்னுக்காக அவங்க வந்து சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு ஸ்விங் ஆகுற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க.
அவரும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. ஸோ இதில் வந்து எனக்கு அவனை அனுப்புறதுல ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால தான் நான் அலோ பண்ணலை. பட் வந்து அவர் ஹாப்பி சாட்டிஸ்ஃபைட், கொஞ்சம் தூரம் போய் விளையாடினாலுமே அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாரு. ஸோ என் பொண்ணும் ரொம்ப அழுதாங்க இதில் கண்டிப்பாக உட்காந்து விளையாடணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக சும்மா கையில் கொஞ்சம் ஸ்விங் பண்ணி விட்டார். ஸோ இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப நல்லா வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த ரைட் நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண ரைடுன்னு சொல்லலாம். அவ்வளோதான், எங்களோட டே டூ வந்து ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது. ஸோ நாங்கள் ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம், நல்ல இருட்டாயிடுச்சு. பட் இருந்தாலும் டிரைவர் ஆனால் எங்களுக்காக வெயிட் பண்ணி, பரவாயில்ல நீங்கள் விளையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாரு. டே டூ நைட்டு யாராலையுமே மறக்க முடியாது, ஏன்னா நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எங்களோட டின்னரை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு எங்களுக்கு அங்கே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒன்றும் இல்லை ஃபயர் கேம்ப் தான். ஸோ ஃபயர் கேம்ப் வித் மியூசிக் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டே த்ரீ மார்னிங், டே த்ரீ பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ரெயின், அதுக்கப்புறம் குளிர் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. டே டூ பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து பனி பெஞ்சிட்டே இருந்துச்சு, மழையும் இருந்துச்சு. பட் டே த்ரீ வந்து ஒரு நல்ல வெயில் இருந்துச்சு, ஸோ எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ மார்னிங் எழுந்ததுமே வந்து காஃபி எல்லாம் குடித்தாச்சு, எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து செக் அவுட் ஆகணும் அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி நைட் வந்து எங்களுக்கு ட்ரெயின், அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம், எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு.
அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் இறங்கி கொஞ்சம் வாக் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏறிக்கிட்டோம். ஸோ அந்த வாக் பண்ணுற டைமில் சும்மா இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ மார்னிங் வந்து நாங்கள் கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பொட்டானிக்கல் கார்டன். அந்த கார்டன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார்டன், அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கேயும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸ்க்கு விளையாடுறதுக்கு அங்கே நிறைய இருந்துச்சு. இங்கே என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா பர் பர்சன் 50 ரூபீஸ். இதுவும் வந்து நம்ம தான் பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கார்டனில் போகும்போது எல்லா என்ட்ரி ஃபீயும் வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கேரளாவில் நாங்கள் போன எல்லா பார்க்லேயுமே கார்டன்லேயுமே கண்டிப்பாக ஒரு எலிஃபெண்ட்டோட ஸ்டாச்சு இருக்கும் அங்கே. ஸோ என்னோடய பொண்ணு வந்து எலிஃபெண்ட் பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவா. ஸோ அவன் நல்லா என்ஜாய் பண்ணா. அப்புறம் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் போன எல்லா பார்க்லேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அழகழகான ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நம்மளால் அங்கே பார்க்க முடியுது. ஸோ அந்த கார்டனில் பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு தண்ணி வந்து போயிட்டுருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். நம்ம அதுக்கிட்ட போக முடியாது. ஸோ அங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த கார்டன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வியூ பாயிண்ட்லேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. அப்படியே வெளியே வந்தோன்னா அங்கே வந்து ஐஸ்கிரீம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோடு உட்காந்து எல்லோரும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா இந்த லக்கோம் ஃபால்ஸ் தான். இந்த வாட்டர் ஃபால் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் இதில் வந்து விளையாட முடியல, என்ஜாய் பண்ணலை. அது மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு ட்ரெயினுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்புனா தான் கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே எங்களுக்கு ட்ராவல் இருக்கும் கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பட் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க. ஸோ இது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தது, இதில் விளையாட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெளியில் இருக்க வியூவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் அங்கே ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப் எங்களால் மறக்கவே முடியாது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண ட்ரிப் ஃபேமிலியோடு போனதுலேயே. பார்ட் ஒன்லேயே நான் சொல்லியிருப்பேன், எங்களோட பிளான் சேஞ்ச் ஆனதுனால நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து போர்டிங் பண்ணோம். பட் எங்களோட போர்டிங் பாயிண்ட் அது கிடையாது. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஸ்டேஷன் தள்ளி ஏறினதுனால எங்களோட டிக்கெட்ஸ்லேருந்து ஒரு 5 டிக்கெட் வந்து ஆர்ஏசி போட்டாச்சு. ஸோ இதை பற்றி எங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. பட் அங்கே வந்து டிடிஆர் கிட்டெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்புறமா எங்கள் டிக்கெட்லேருந்து ஒரு 2 டிக்கெட் மட்டும் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். அதனால் இதை பற்றி அவேர்னஸ் இல்லாதவங்களுக்காக சொல்கிறேன். சார்ட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் போர்டிங் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.